ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதரவற்றோர் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதரவற்றோர் விதவை பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் புதுசாக ஒரு ரெண்டு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ்னு பார்க்கும்போது பிவிசி கார்டு ப்ரிண்ட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆதார் கார்டு, ஆதார் கார்டு லாங் சைஸ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டிலே சிந்தட்டிக் பிவிசி, அதுக்கப்புறம் ஓட்ரைடி, உங்களுக்கு பழைய ஓட்ரைடி இருக்குது அப்படின்னா புது ஓட்ரைடி எடுத்து உங்களுக்கு ப்ரிண்ட் போட்டு பிவிசி பண்ணி கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட கார்டு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்டுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ்னு பார்த்தோம் அப்புடின்னா, மகாலட்சுமி ஏஜென்சி அப்படிங்கிற பட்டாசு ஏஜென்சி மூலமாக இந்த தீபாவளிக்கு நம்மகிட்ட பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட்டாசு சேல் பண்ணுறோம், அதுக்கான லிங்க்கு, காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. என்ன நீங்கள் செப்பரேட்டாக கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அப்புடின்னு பார்க்கும்போது டிஎன் இசேவை ஃபார் ஆல், அதுக்கப்புறம் பொது சேமையை எடுத்துருக்குறவங்க, இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க, இவங்க மூணு பேருமே இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏ டு இஜெட் ஆதரவற்றோர் விதவை பென்ஷன் ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இனி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, கணவர் வந்து இறந்துருப்பாங்க, இறந்துருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ரெக்யூட் டாக்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் விதவை சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கணவரோட இறந்த சர்டிஃபிகேட், இதெல்லாம் தேவைப்படும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆதரவற்றோர் சான்றிதழை கேட்குறாங்க, ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதவை சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னோடய டேஷ்போர்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மூணாவதாக இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே லோட் ஆகிட்டு வரும். பார்த்தோம் அப்படின்னா அதிலே போட்டிருக்கோம் ரெக்யூட்மெண்ட் டாக்குமெண்ட் என்னென்னு, ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஆதார் கன்சர்ன் ஃபார்மு, ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் டெத் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், விடோ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டும் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதே இது நம்ம சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறோம் அப்புடின்னா 10 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட்டில் ஆகினா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பே பண்ணி உள்ளே சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூட் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்புடின்னா சிட்டிசன் போர்ட்டலாக இருந்தாலும் சரி, இசேவை ஃபார் ஆல் எடுத்துருக்கோங்க இருந்தாலும் சரி, வெளியே வந்து ஸ்கிப் ஆகி வந்துடுது. நீங்கள் இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன், ப்ரொசீட் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது, ஏன்னா நம்ம விடோ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்போம், லீகல் கேர் அப்ளை பண்ணியிருப்போம், அதனால் இது ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் எப்படி கேன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீமில் போட்டிருக்கேன், மேலே அதுக்கானது லிங்க்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன், வீடியோக்கான லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேங்க் வந்து கொடுத்துக்கிறேன், போஸ்டல் வேணாம், பேங்க் கொடுத்துட்டு என்ன பேங்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் நேம் வந்து என்ட்ரு பண்ணுற என்ட்ரு பண்ணுறாப்புல இருக்கும், பிரான்ச் நேமே நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும், டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோடு வந்து டைப் பண்ணுறாப்புல இருக்கும். இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 21 வயசுக்கு மேலே வந்து ஆம்பளை பையன் இருக்கக்கூடாது, கணவரை இழந்து கொஞ்சம் நாள், கணவர் இறந்துட கொஞ்ச நாள் ஆயிருக்கணும், உடனே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியாது. இதுக்கு சில சம் ரெக்ரூட் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு இது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிஓ ஒன்று சொல்லுது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு விஏஓ, ஆர்ஐ, தாசில்தாரை பொறுத்து இது மாறுபடுது. நான் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிட்டு ஐஎஃப்சி கோட் டைப் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்து பார்த்து கொடுங்க. இன் டிஸ்ட்ரிபியூட்டான்னு கேட்டிருக்கு, ஆதரவற்றவங்களான்னு கேட்டிருக்கு, எஸ்கிறத கொடுத்துக்கிறேன், ஐஎஃப்சி கோட் டைப் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் அடிக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து மெதுவாக டைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஐஎஃப்சி கோட் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரை தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் ப்ராப்ளம் வரும். அப்படி தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சாங்ஷன் காப்பி வரும்போது டேரெக்டாக நம்ம தாலுகா ஆஃபீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணி நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோட்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேயும் போக தேவையில்லை.
இன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டான்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். ஓன் ஹவுஸ் இருக்கான்னு கேட்குது, அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் இல்லை, நோ கொடுத்துக்கிறேன். ஆம்பளை பையன் 20 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னு கேட்குது, நோ கொடுத்துக்கிறேன். சின்ன பையன் தான் இருக்கான், ஒரு 3-4 வயசில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அதனால் நோ கொடுத்துக்கிறேன். டெத் சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டெத்து, ஹஸ்பண்ட் என்றைக்கு இறந்துருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். டெத் சர்டிஃபிகேட் நம்பர் தான் ஆத்தன்டிகேட் ஆகும், அதனால் டெத் சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அவங்களும் டெத் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி பார்ப்பார், வியூ நம்ம கொடுத்தது தானா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, டேட் ஆஃப் டெத் பேரண்ட், டெத்து ஹஸ்பண்டுன்னு இருக்கும், அதை வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி போனீங்க, இறந்து ஒரு வாரத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு 10 நாளுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்டர் தேதி வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் கீழே இருக்கும், பதிவு செய்யப்பட்ட தேதி அப்படிங்கிற மாதிரி கிராம நிர்வாக அலுவலர் கையொப்பத்துக்கு மேலே இருக்கும், அந்த தேதியை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரீமேரிட் பண்ணிக்கீங்கன்னு கேட்குது, ரீமேரிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ரீமேரிட் பண்ணிக்கலான்னு கேட்குது, நோ கொடுத்துக்கிறேன். பிலோ பூவர்ட்டி லைன் கீழே வரீங்களான்னு கேட்குது, நோ கொடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டேட் ரிஜிஸ்டர் பண்ண டேட் கேட்குது, அந்த ரிஜிஸ்டர் பண்ண டேட் கரெக்டான டேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்குது, குடும்பத்தில் உள்ள எல்லா பேரும் ஆட் பண்ணுங்கள், ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுங்கள். 3 பேர் இருக்காங்க ரேஷன் கார்டில், இவங்கள சேர்த்து இவங்க பேரை நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷில் தமிழில் டைப் பண்ணிட்டு அவங்களோட ஏஜ் டைப் பண்ணிட்டு அவங்க என்ன செக்ஸ் ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். பேர் வந்து மேலேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து வரும். நம்ம டைப் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வரலாம். செல்ஃப் கொடுத்துட்டு ப்ரைவேட் கொடுத்துட்டு சேலரி வந்து இவங்கள்ட்ட ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் இருக்குது, அதனால் அதுக்கு நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம். அதில் வந்து 48,000 மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த 48,000த்துக்கான 4,000 கொடுத்து 48,000 கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் செக்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து மகா டாட்டான்னு கொடுத்துக்கிறேன், ப்ரொஃபஷனும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அடிக்கிற டைப் பண்ணுற எல்லாமே வந்து அஸ் பர் ரேஷன் கார்டில் எந்த மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ஏன்னா இதுவுமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, யார் யார் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுங்க, ஏஜ் கரெக்டாக கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க செக்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க, மேலாக ஃபீமேலாங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் டாட்டருங்கிறத கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு டீட்டெயிலுமே நம்ம என்டர் பண்ணுற டீட்டெயில் கரெக்டாக இருக்கணும், 1 or 2 times நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க ஏஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஏர்னிங்ஸ் எதுவும் பண்ணல, ஸ்டூடெண்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பையன் பேர் ஆட் பண்ணிக்கிறேன். பையன் தான் மூத்த பையன், பையனுக்கு 6 வயசு ஆகுது, பொண்ணுக்கு வந்து 4 வயசு ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்க பேர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பையனுக்கு ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், செக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த பையன் ஸ்டூடெண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்ததும் லோட் ஆகிட்டு நம்ம அப்லோட் பண்ணுற சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போகும். இந்த இதில் நிறையா டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே முதல்ல ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த டைம் தான் ஸ்கேன் பண்ணாதீங்க, ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டான ப்ரொசீஜர் இருக்காது, வெளியே வெளியே வந்துடும், திரும்பி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க பேர் அடித்து சர்ச் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு அவங்க ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன், ஃபோட்டோவும் நான் அந்த சைஸுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு வந்து 200 KB இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்த மட்டும் ஸ்கேன் பண்ணுங்கள், ஒயிட் ஏரியாலாம் நமக்கு தேவையில்லை, ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து ஆதார் கன்சர்ன் ஃபார்மு, ஆல்ரெடி ஆதார் கன்சர்ன் ஃபார்மும் நான் சைன் வாங்கி வச்சுட்டேன். இதில் ஒரு சிலருக்கு ஆதார் கன்சர்ன் ஃபார்ம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. என் டவுட்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமே ஆதார் கன்சர்ன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் அதுவாகவே வரும். அந்த ஆதார் கன்சர்ன் பிரிண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போட்டு உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன் ஆதார் கன்சர்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டை வந்து உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபோன் போட்டு ஸ்மார்ட் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே ஸ்மார்ட் கார்டு நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணும்போது கையில் உள்ள ஸ்மார்ட் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. ரீசெண்டாக இப்போ உள்ளேருந்து எடுத்த இ கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இ கார்டு வந்து டிஎன்பிடிஎஸில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ளே வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட்டு, ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெத் சர்டிஃபிகேட்டை உள்ளே அப்லோட் பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் விடோ சர்டிஃபிகேட்டு. நான் முதல் விடோ சர்டிஃபிகேட்டை முதல்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு விடோ சர்டிஃபிகேட்டை முதல்ல நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். லீகல் கேர் இருந்துச்சுனாலும் விடோ சர்டிஃபிகேட்டோட சேர்த்து உள்ள வச்சு விட்ருங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஆதரவற்றோர் விதவை சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதையும் உள்ளே வந்து வச்சு விட்ருங்க. விதவை சான்றிதழ்குள்ளேயே வச்சதுக்கப்புறம் பாஸ்புக்கு உள்ளே வைக்கலாம், இல்லைன்னா எனி அதர் டாக்குமெண்ட்டில் வேறு எதுவும் டாக்குமெண்ட் வந்து வச்சுக்கலாம். ஒன் ஆர் டூ டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் புக்கு வந்து நான் உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். பேங்க் புக்கு வந்து மேண்டட்ரி கிடையாது, ஆனால் அப்லோட் பண்ணிக்கோங்க. எதுவும் கிளாரிஃபிகேஷன்னா அவங்க அதை பார்த்துக்குவாங்க. விஏஓ ஆர்ஐ இல்லை ட்ரிபிள்எஸ் சாட்சிதான் இருக்குது. ஏதாவது ஒரு சந்தேகம் வரும் பட்சத்தில் அந்த பாஸ்புக்கை அவங்க வியூ பண்ணி பார்த்துக்குவாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது, அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து உள்ளே அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து 10 ரூபீஸ் பே பண்ணிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஏ டு இஜெட் இது எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விடோ சர்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் இருக்குமா கேட்டால் அவசியம் கிடையாது. நார்மல் விடோ சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி விஏஓட்ட ஒரு கன்சர்ன் வாங்கணும். ஆதரவற்ற உதவி சான்றிதழ்னா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். விதவை சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கன்சர்ன் மட்டும் வாங்கணும், நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எதுவும் புரியல இல்லை உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎன்இஜியில் உள்ள எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐஏக்கரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காக விஏஓட்டை மூவ் ஆயிரும், அமௌண்ட்டு லெஸ் ஆகிட்டு விஏஓட்டை மூவ் ஆயிரும். இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து பண்ண போகிறேன். இது டிஎன்இஜிஏ மட்டும் இல்லை, சிஎஸ்சிலேருந்து நிறையா வீடியோ வரப்போகுது. அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் இச்சாமு, அதுக்கப்புறம் அதில் உள்ள நிறையா சர்வீசஸ்ஸு எல்லாமே நம்ம கிளியராக போட போகிறோம். அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வேணும் டிஎன்இஜிஏ பொதுசேவை மையத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து முன்கூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது முன்னே வந்துடும், நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு முன்னே வந்துடும். நீங்கள் உள்ளே போய் சேனலில் போய் தனியாக பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம்.